ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் இந்த ஊரடங்கு நாட்களிலே இணையத்தின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபைக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த தேசத்தில் கொடுமையான நாட்களில் நாம் ஜெபத்தை குறித்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் கெஞ்சுதலின் ஜெபமும் அதை தொடர்ந்து ஆவிக்குள்ளாக ஜெபிப்பதை குறித்தும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட முழங்கால் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றவர்களாய் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 95வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கினவர் அவர், நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவன் அவர். அவருக்கு தான் நம்மை பற்றி எல்லாம் தெரியும். இந்த கொடூரமான நாட்களில் மனித உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிற இந்த கோர சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நாம் தேட வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தராய் இருக்கிறவரை நாம் தேட வேண்டும். நம்மை உண்டாக்கினவரை நாம் தேட வேண்டும். எப்படி நாம் தேட வேண்டும்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நாம் அவரை தேட நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கோரமான சம்பவங்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட நிலைமை, இன்றைக்கு பிராணவாயு கூட கிடைக்காத ஒரு கோரமான நிலைமையில் இந்த தேசம் நின்று கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாலொரு வண்ணமாய் பொழுது நாம் செய்திகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த செய்திகளின் தாக்கங்கள் எல்லாம் நம்மை கண்ணீர் வரவழைக்கின்றதாக இருக்கிறது. ஆஸ்பத்திரிகள் தோறும் மருத்துவமனைகளில் எல்லாம் ஆம்புலன்ஸ்கள் வரிசையாய் காத்து கொண்டிருக்கிறதும், பிணவரைகளிலே பிணங்களை எடுப்பதற்கு வரிசையாய் ஆம்புலன்ஸ் வண்டிகள் இருப்பதும், அது மாத்திரமல்ல தகனிக்க வேண்டிய இடங்களிலே தகனிப்பதற்கு கூட இடமில்லாதபடிக்கு இங்கே வரிசையில் காத்து கொண்டிருக்கின்ற அவலங்கள் எல்லாம் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே. இதற்கு காரணம் என்ன? நாம் நம்மை தாழ்த்தி பணிந்து குனிந்து அவருடைய பார்வையில் நாம் முழங்கால் படியிட்டு நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2 நாளாகவும் சொல்லுகிறது நமக்கு கர்த்தருடைய முகத்தை தேடி, நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி நம் பொல்லாத வழிகளை விட்டு நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் நாம் பணிந்து குனிந்து அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்றாட நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என கருமையானுகிறேன், நாம் எதற்காக அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்றாட வேண்டும்? முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறது என்று சொன்னால் ராஜாக்களுக்கு முன்பாக அப்படியே முழங்கால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார்களே, அதுபோல நம் தேவனாகிய கர்த்தரை நாம் சாஷ்டாங்கமாய் முழங்கால் படியிட்டு வணங்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? கர்த்தரே மகாதேவனும். சங்கீதங்களின் புத்தகம் 95வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாயிருக்கிறார். அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனாயிருக்கிறார். ஆகையினால அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல சங்கீதங்களின் புத்தகம் 96வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களுக்கும் மேலாக பயப்படத்தக்கவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் யாரை தேடி போனாலும் உனக்கு விமோச்சனம் இல்லை, யாரை தேடி போனாலும் உனக்கு விடுதலை இல்லை, யாரை தேடி போனாலும் உனக்கு மீட்பு இல்லை. என் தேவனாகிய கர்த்தரை நீ தேடி வருகின்ற பொழுது உனக்கு ஆரோக்கியம் வரும், உனக்கு சுகம் வரும், உனக்கு பலன் வரும், உனக்கு ரட்சிப்பு வரும். ஆகையினாலே தான் அவருடைய சமூகத்தை நாடிவா, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட உன்னை நான் இன்றைக்கு அழைக்கிறோம்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலிருந்து ஒரு சில கதாபாத்திரங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்கள், அவர்கள் எப்படி வெற்றியை பெற்று கொண்டார்கள் என்பதை சொல்லி உங்களுக்கு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் சாலமோன் ராஜா ஜெபித்தார், முழங்கால் படியிட்டு சாலமோன் ஜெபித்தார். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 8:54 சாலமோன் பலிப்பீடத்தின் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தாயிற்று, ஆலயத்தினுடைய பலிப்பீடத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு சாலமோன் ராஜா அங்கே மன்றாட்டு செய்கின்றவராய் இருக்கின்றார். அப்படி அவர் மன்றாட்டு செய்ததின் விளைவு என்ன? அந்த தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம், அந்த தேசத்தில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றவராய் காணப்படுகின்றார். சாலமோனின் நாட்களை போல சமாதானம் மிகுந்த நாட்கள் வேறு எந்த ராஜாவின் நாட்களும் இல்லை. தாவீது ராஜா கூட பலமுறை போர் தொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டே இருந்தார். தாவீது சண்டையிட்டு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவராயிருந்தார். ஆனால் சாலமோனின் நாட்களில போர் என்பதே வெகு குறைவானதாயிருந்து 2-3 மட்டும்தான் அவர் போருக்கு சென்றதாய் சொல்லப்படுகிறது. அவருடைய நாட்கள் சமாதானத்துக்குரியவைகளாயிருந்தது. அதற்கு காரணம், சாலமோன் அங்கேதானே பலிப்பீடத்து நண்டையில முழங்கால் படியிட்டு மன்றியிட்டு மன்றாட்டு செய்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கும் நாம் மண்டியிட்டு மன்றாட்டு செய்கிற போது இந்த தேசத்துல சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார், இந்த தேசத்துல சேமத்தை கட்டளையிடுவார், இந்த தேசத்துல இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்றிய தேவனாகிய கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாலமோனை போல முழங்கால் படியிட்டு நாம் மன்றாட்டு செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு காரியம், பவுலுக்காக அங்கே தீரு பட்டணத்தார் அவருடைய பிரயாணத்துக்காக மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21:6 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பெனிக்கே நாட்டுக்கு செல்லுகிறார். அங்கே பெனிக்கே நாட்டுக்கு செல்லுகிற பொழுது அங்கு தீரு பட்டணத்துக்கு போய் அங்கே அவர்களுக்கு கப்பல் நிற்கிறது. அந்த கடற்கரையில் அந்த ஜனத்துக்கு, அந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அங்கே பவுலுக்கு உயிர் சேதம் ஏற்படுகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு ஆண்டவரால் வெளிப்படுத்தினபடியினால அவர்கள் பவுலிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் பிரயாணப்பட்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் நாம் போய்தான் ஆக வேண்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போகிறார். என கர்மியானவர்களே, அவர்கள் அவரை கப்பலேற்றிவிட்டு அந்த கடற்கரையில் ஒரு கல்லறி தூரம் அளவிற்கு அவர்கள் சென்று அங்கே முழங்கால் படியிட்டு அந்த தீரு பட்டணத்தாரும் அவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளுமாக ஒன்று சேர்ந்து அங்கே அவர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே அந்த பவுலுடைய பிரயாணத்துக்காக அவர்கள் செபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் அந்த திருச்சபை மக்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த தரிசனம் பாருங்கள், ஒரு ஊழியக்காரனுக்கு பாதிப்பு வரப்போகிறது, ஒரு ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வரப்போகிறது என்பதை சபை மக்களுக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அதற்காக அவர்கள் முழங்கால் படியிட்டு மன்றாடி ஜெபித்தார்கள். கர்த்தர் பவுலினுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். என கருமையானவர்களே, இன்னும் 2 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க உங்களை அழைக்கிறேன். அது எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எலியாவை போல ஒரு வைராக்கியம் உள்ளவர் யாருமே இல்லை. எலியா இங்கே கர்மேல் பர்வதத்தில் தானே அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழைத்து ஒரு பெரிய சவாலை விடுகிறார். மழை வராமல் இருக்குது, மழையே வராமல் இருக்கிறது. ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலம் மழை இல்லாமல் அங்கே தேசமே, அங்கே நிலங்கள் எல்லாம் வாய் விழுந்து போய் வெடித்து போய் நீரற்ற நிலைமையில் கோரமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அங்கே தானே ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே கர்மேல் பர்வதத்தில் தரையில் பணிந்து
வேதம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே கர்மேல் பர்வதத்தில் பணிந்து முகம் முழங்காலில் பட குனிந்து எலியா ஜெபிக்கிறார். பணிந்து கொண்டு அவருடைய முகம் அவருடைய முழங்காலில் படத்தக்கதாக குனிந்து அவர் ஜெபம் செய்தார். உடனே அங்கே வானம் கருத்து போகிறது. உடனே சொல்கிறார், கையெழு மேகம் வந்துவிட்டது, பெருவெள்ளத்தின் இறைச்சல் கேட்கிறது என்று சொல்லி பெரிய மலையை ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டார். கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று யாக்கோபில் சொல்லப்படுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 5:17 இப்படியாய் சொல்லப்படுகிறது. இங்கே எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் மழையை கொடுத்தார். ஆக இங்கே முழங்கால் படியிட்டு ஜெபித்து வெற்றியை பெற்று கொள்ளுகிறார்கள். இங்கே முழங்கால் யுத்தம் இன்றைக்கு நமக்கு அவசியமாய் இருக்கிறது என கருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, இங்கே பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர்கள் 9:40 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தப்பிதால் மரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. அங்கே அவர்கள் மரித்து போயிருக்கிறார். அவளை சுற்றிலும் உறவினர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே உடனே எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு 40:40 நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், 9:40 அப்போஸ்தல நடவடிக்கைகள், எல்லாரையும் வெளியே போக செய்து பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தவித்தாலே எழுந்துரு என்றான். அவள் எழுந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தான். எத்தனை பெரிய அதிசயம் பாருங்கள். முழங்கால் படியிட்டு செபித்தான், மரித்தவள் உயிரோடு எழுந்தான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் முழங்கால் யுத்தம் அவசியமாக இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய சேமத்துக்காக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கொடூரங்களுக்காக நாம் முழங்காலில் நின்று தேவனுடைய சமூகத்தில் மன்றாட்டு செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தானியலை போல ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தானியல் ஜெபித்தான், சிங்ககபியில் தேவன் அவரை காப்பாற்றி. யோசுவா ஜெபித்தார், அங்கே சூரியன் அப்படியே அங்கேயே நின்றது, சூரியன் அசையாமல் நின்றது. அது இன்றைக்கும் வரலாறாய் நின்று கொண்டிருக்கிறது என கருமையானவர்களே. அதுபோல எஸ்தர் ஜெபித்தால், பாழாய்க்கு இந்த யூதர்களெல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டின ஆமானுடைய திட்டங்கள் அங்கே அழிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எலியா ஜெபித்தார், அங்கே 3 மழையில்லாதபடிக்கு இருந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் அங்கே மழையை கொடுத்தார். மோசே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், அங்கே சிவந்த சமுத்திரம் 2 பிரிந்தது. அன்னால் கண்ணீரோடு கூட ஜெபித்தால் அவளுக்கு பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கும் நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார், இந்த தேசத்தினுடைய நிலைமையை மாற்றுவார். இன்றைக்கு காணப்படுகிற இந்த கோரமான கொரோனா என்கின்ற பெரிய வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். கொள்ளை நோயிலிருந்து நம்மை காப்பாற்ற என் தேவனால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு அருமையானவர்களே, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாட்டு செய்ய வேண்டும். இன்றைக்கு நடக்கிற கோரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நான் ஆண்டவரே மன்றாட்டு செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நாம் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனமிறங்குகிறவராய் மாத்திரமல்ல, நம் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார், நம் தேசத்தை செழுமையாய் வைப்பார். எத்தனை ஜனங்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்களே, சிறு பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்களே, இளம் வயதில் எல்லாம் மரித்து போகிறார்களே. இந்த மரணம் தேவையா என்று நாம் அங்கலாய்த்து போக வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. உள்ளமெல்லாம் உடைந்து போகிறதே, நாம் முழங்காலையில் ஆண்டவரிடத்தில் மன்றாட்டு செய்வோமா? அன்று சாலமோன் மன்றாடினான், தேசத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இன்றைக்கு நாம் மன்றாடுவோம், இந்த தேசத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார், இந்த வியாதியின் கொடுமையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். பிராணவாயு இல்லாமல் எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள், இந்த பிராணவாயுவை ஆண்டவர் கட்டளையிடுவார்.
ஆண்டவர் நமக்கு எத்தனை மெட்ரிக் டன் ஆக்சிஜனை கொடுத்துருக்கார் பாருங்கள். இன்றைக்கும் அது தேவனால் மட்டும்தான் ஆகும். என் தேவனால் மட்டும் ஆகுமாக என்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்போமா. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா, நாங்கள் முழங்கால் படியிட்டும் இடத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம். என் தேசத்தை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. அந்த சாலமோன் ஜெபித்த போது மனமிறங்கி தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்தே, மழையில்லாதபடிக்கு ஆண்டவரே வானத்தை அடைத்திருந்தது ஆண்டவரே. எலியா முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது அங்கே அருமையாய் மழையை கொடுத்தீரே. தகப்பனே மோசே மன்றாடி ஜெபிக்கின்ற போது சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவரே கடந்து போக பண்ணினீர். சிவந்த சமுத்திரம் போன்ற இந்த கொரோனா வியாதியை கொள்ளை நோயை கூட நாங்கள் கடந்து போக என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக அப்பா. ஆண்டவரே மக்கள் எல்லாரையும் நீர் பாதுகாப்பாய் வைப்பீராக தகப்பனே. இது ஆண்டவரே இயற்கையாய் வந்த வைரஸா அல்லது செயற்கையாய் வந்ததா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாதப்பா, உமக்கு தெரியும். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே பொல்லாங்கான் எய்கிற எந்த அக்னி ஆஸ்திரமும் எங்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு உமது பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என் தேசத்தில் செயலாற்றுவதாக, உமது இரக்கம் எங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக அப்பா. காப்பாற்று சாமி, என் ஜனத்தை காப்பாற்றும், என் மக்களை காப்பாற்றும். உமது கிருபை மாத்திரம் மேலும் இங்கே நிற்கட்டும் அப்பா. அற்புதத்தை காண கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.